இன்னைக்கு ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் 2 படம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பொன்னியின் செல்வனோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ஒன்லைன் இப்ப சொல்றேன். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 முடியும் போது கார்த்தியும் ஜெயம் ரவியும் கடல்ல முழுகிற மாதிரி காமிச்சு அவங்கள காப்பாத்த ஊமை ராணி கடல்ல குதிக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாரு கடைசியில மன்னர் ஆனது, இதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு 15 நிமிஷம் செம்ம எங்கேஜிங்க சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே லைட்டா ஸ்லோவாகும், ஆனா பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, எங்கேஜிங்கா தான் போச்சு. விக்ரமும் ஐஸ்வர்ய ராயும் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அது இந்த மூவியோட ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ். அந்த சீன்ல ரெண்டு பேரும் சரத்குமார், பார்த்திபன், பிரபு, விக்ரம், பிரபு, ஐஸ்வர்ய, லட்சுமி, ஜெயராம் கொடுத்த ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 விட பார்ட் 2 நிறைய ட்விஸ்ட் வரும், அந்த ட்விஸ்ட் இன்னும் கொஞ்சம் பில்ட் அப் ஏத்தி சொல்லிருந்தா இன்னும் அந்த சீன் எல்லாம் இன்னும் நல்லா வந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. மத்தபடி எமோஷனலா படம் நல்லா கனெக்ட் ஆச்சு. பிஜிஎம், சாங்ஸ், சினிமோட்டோகிராபி, ஆர்ட் ஒர்க்னு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்த்தா ஒரு சில சின்ன சின்ன நெகட்டிவ் தான் இருக்கு, ஒரு சில இடத்துல மட்டும் லைட்டா லேக் ஆகும் அவ்வளவுதான், அதெல்லாம் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. மத்தபடி பொன்னியின் செல்வன் பார்ட் 1 மாதிரியே புக்ல உள்ள நிறைய சீன்ஸ் இந்த பார்ட் 2 எடுக்காம விட்டுருக்காங்க. சோ பொன்னியின் செல்வன் கதை படிச்ச எனக்கு அந்த விட்டு போன சீன் எல்லாம் ஸ்கிரீன்ல பாக்காதது ஒரு சின்ன வருத்தம் தான். ஓவராலா பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தான மூவி இது. பொன்னியின் செல்வன் கதை படிக்காதவங்களுக்கு கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இது இருக்கும். நீங்க பொன்னியின் செல்வன் 2 பாத்துட்டீங்களா? பொன்னியின் செல்வன் 2 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.